ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி மே மந்தோட இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் இதில் ஒரு ஐம்பதுக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்குது ஆனால் வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ பொதுவாக ஒரு எக்ஸாமில் மே மந்திலிருந்து ரெண்டு மூணு கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்போ நம்ம டாப் இம்பார்ட்டன்ட் ஐம்பது கொஸ்டின் பிடிச்சா போதும் இல்லை ஓகே சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா அப்படிங்கிறது எது எது ரிலேட்டடானது அப்படின்னு கேட்பாங்க அது வந்து ஃப்ரீ ஃபுட்டு இப்போ ரேஷன் ஷாப்பில் வந்து ஃப்ரீயாக அரிசி எல்லாம் கொடுக்குறாங்களா அதே மாதிரி கொரோனா டைமில் அதெல்லாம் கொடுத்தாங்கல்ல ஃப்ரீயாக அரிசி அது ரிலேட்டடானது தான் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா ஓகேவா இப்போ ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா இது வந்து ஃபார்மஸோடைய டெவலப்மெண்ட்டுக்கு இல்லைனா இது எஜுகேஷனோட டெவலப்மெண்ட்டு இல்லைன்னா ஃப்ரீ ஃபுட்டு அப்படின்ட்டு இருக்கும் இதில் ஃப்ரீ ஃபுட்டுன்னு ரேஷன் ஷாப் தானே ஓகே இதில் என்னென்னா ரெண்டாவது சீக் மதம் இருக்குல அங்கே வந்து ஒரு பதினொன்று குருக்கள் உண்டு அதில் ஒன்பதாவது சீக் குரு வந்து தேக் பகதூர் அவர் வந்து அவருடைய நானூறாவது பிறந்தநாள் மே ஒன்றாந்தேதி ஓகேவா இது மே மந்தோட கரண்ட் அஃபர்ஸ்னால் நம்ம மே ஒன்றாந்தேதி அவருடைய பிறந்தநாள் இவர் வந்து முகல் கிங் அவுரங்கசீப் வந்து கொன்றுவார் தலையை வெட்டி கொல்லதுக்கு கட்டளை இடுவார் ஓகேவா ஓகே இப்போ நயனி சி குரு யார் அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் இப்போது அவருடைய பர்த்டே என்னன்னு கேட்பாங்க இது எத்தனை ஆதார பர்த்டேன்னு கேட்பாங்க ஓகே நானூறாவது ம் அப்புறம் வந்து இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு அதில் நாலு முக்கியமான அப்படின்னா அஞ்சு இடத்துல எலெக்ஷன் நடந்துச்சு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்துச்சு அதில் ஜெயிச்சது யாருன்னா மு க ஸ்டாலின் எம் கே ஸ்டாலின்னு சொல்லுவோம் புதுச்சேரியில் என்ஆர் ரங்கசாமி கேரளாவில் பிரனாயி விஜயன் சரியா நான் ஸ்பெல்லிங் தப்பாக எழுதிருக்கேன் பிரானான்னு இருக்கு இருக்குது விஜயன் ஓகே வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அஸ்ஸாமில் சர்பானந்த சோனோவால் சரியா ம் இல்லை மம்தா பானர்ஜி வந்து வெஸ்ட் பெங்காலில் எந்த ஆர்டிக்கிள் மூலியமாக சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் ஃபோர் அது நான் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் ஃபோர் அப்படின்னா இப்போ வந்து நிறைய தொகுதி இருக்குங்களா அந்த தொகுதியில் ஒருத்தவங்க வந்து இப்போ மம்தா பானர்ஜி இருக்காங்க அப்படின்னாலும் இப்போ எம்கே ஸ்டாலின் இருந்தாலும் ஏதாவது ஒரு தொகுதியில் அவங்களும் போட்டி போடுவாங்க அவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தாலும் அந்த தொகுதியில் போட்டி போட்டு வெற்றி பெறுவாங்க சரியா ஆனால் இங்கே வந்து மம்தா பானர்ஜி அந்த தொகுதியில் போட்டி போட்டாங்க ஆனால் அவங்க ஜெயிக்க முடியல அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க அவங்களுடைய தொகுதி வந்து நந்திகிராம்ங்கிற தொகுதி கன்ஸ்டியூன்சி ஓகேவா இப்போது இந்த நூற்றி அறுபத்தி நாலு நாள் என்ன சொல்லுதுன்னா இப்போ வந்து ஆறு மாதத்துக்குள்ளாடி இவங்க வந்து மெம்பர் இந்த மறுபடியும் வந்து ஒரு எலெக்ஷன் வைப்பாங்க மறுபடியும் ஒரு எலெக்ஷன்னா இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கண்ணா இனி இந்த ஏற்கனவே நிறைய எம்பிஸ் எல எம்எல்ஏஸ் வந்து ஒவ்வொரு தொகுதியில் நின்று ஜெயிச்சிருப்பாங்கல்ல அந்த தொகுதியில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் அந்த தொகுதியில் இருக்க எம்எல்ஏயை பதவி விலக சொல்லுவாங்க யார் மம்தா பேனர்ஜி சொல்லுவாங்க நீங்கள் பதவி விலங்குங்க ஏன்னா நான் அந்த இடத்துல நின்று போட்டி போடுறேன் அப்படின்னு சொன்ன அந்த எம்எல்ஏ பெரிய மாதம் பண்ணி சரின்னு சொல்லி பதவி விலகிடுவாங்க அப்புறம் மம்தா பேனர்ஜி அதில் நின்று அந்த தொகுதியில் போட்டி போடுவாங்க போட்டி போட்டு அவங்க ஜெயிச்சு ஆறு மாதத்துக்குள்ளாடி அப்படி ஜெயிக்கலைன்னா அவங்க சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு தகுதியே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது ஓகேவா இல்லை நீங்கள் வாசிங்கன்னா தெரியும் ஓகே அடுத்து போகலாம் ம் இப்போ பாருங்கள் இதில் ஒரு முக்கியமானது இங்கே நம்ம எலெக்ஷன் நடந்ததுனால சீஃப் மினிஸ்டர் யாரால யாரால் அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு கேட்பாங்க யாராலனா கவர்னர் தான் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி மீதி எல்லா மினிஸ்டர்ஸையும் அப்பாயின்ட் பண்ணுறது யாருனாலும் அதுவும் கவர்னர் தான் ஆனால் சீஃப் மினிஸ்டருடைய அட்வைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்வைஸ்னால் சீஃப் மினிஸ்டர் சொல்வார் இவரை இந்த மினிஸ்டராக்குங்க இவரை மீன்வளத்துறை அமைச்சராக்குங்க இவரை எஜுகேஷன் ஆக்குங்கன்னு சீஃப் மினிஸ்டர் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வைப்பாங்க ஓகேவா அடுத்தது இப்போ வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஷால் uh, பி responsible to the தி லெஜிஸ்லேட்டிவ் இப்பு இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குல்ல சட்டசபை அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினு கேட்பாங்க யார் actually நம்ம இங்கே என்ன சொல்ல வரோம்னா இந்த இங்கே வந்து article நூற்றி அறுபத்தி நாலு ஃபோர் அப்படி படி நம்ம மம்தா பேனர்ஜி வந்து என்னை இந்த மாதிரி ஆறு மாதம் அவங்க ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்கலன்னா ஆறு மாதத்துக்கு ஜெயிக்கலைன்னா அவங்க பதவி விலகுன்னு சொல்கிறது ஆர்ட்டிகிள் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் ஃபோர் அப்போ மீதி இருக்க ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்ட்டி ஃபோரில் ஒன் என்னது ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் இந்த டூ என்னது ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் த்ரீ என்னது அப்படின்னு நமக்கு படிக்கிறது ஆர்வமாக இருந்திருக்குமே அதனால் தான் ஒன்று ஒன்றா சொல்கிறோம் அதில் ஒன்று தான் என்னது இந்த கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க கவர்னருக்கு தான் சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுற ஒரு இந்த உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகிள் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஒன் அது நம்ம ஒரு தனி கொஸ்டினாக கூட கேட்கலான்னு சொல்லிட்டு இருந்தோம் என்னது கவர்னர் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னர் தான் அடுத்தது ஆர்டிகிள் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் டூ என்ன சொல்ல வருதுன்னா சீஃப் மினிஸ்டர் வந்து ஹெட்டாகவும் அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை கலெக்டிவாக ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதாவது ஒரு சட்டசபைக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சீஃப் மினிஸ்டரும் வருவாங்க எல்லா மினிஸ்டர்ஸும் வருவாங்க சரியா அடுத்து ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் த்ரீ என்ன சொல்லுதுன்னா இப்போது ஒரு மினிஸ்டர் வந்து அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி அதாவது வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி கவர்னர் என்ன சொல்லுவார்னா ஓத் எடுக்க வைப்பாங்க அதாவது நான் வந்து ரொம்ப நேர்மையாக இருப்பேன் அந்த மாதிரி சொல்லி கவர்னர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க சரியா இப்போது இது வந்து இது இதோட பார்த்தது எல்லாமே நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு இப்போது ஒரு ஒருவேளை வேளை ஒரு பிரசிடென்ட் வந்து சாரி ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி எலெக்ஷனில் நிற்கிறாரு ஆனால் அவருடைய தொகுதியிலேயே அவர்னால வெற்றி பெற முடியலை அப்படின்னா அங்கே அங்கேயும் அவர் ஆறு மாதத்துக்குள்ளாடி ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்கணும் சரியா அந்த மாதிரி ஜெயிச்சாங்கன்னா தான் அவங்க வந்து அவங்க ஆட்சி பண்ண முடியும் அப்படி சொல்கிற ஆர்டிக்கிள் வந்து செவன்டி ஃபைவ்ல பார்ட்டு ஃபைவ் இது சிஎமுக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் பார்ட்டு ஃபோர் இதே பிஎம்னா இது ஓகேவா சரி அடுத்தது ஆஸ்கர் அவார்டு கொடுத்தாங்க இது நைன்டி தேர்ட் ஆஸ்கர் சரியா இது கொஸ்டினில் கேட்பாங்க எத்தனாவது ஆஸ்கர் இது அப்படின்னு கேட்பாங்க நைன்டி ஒன்னா நைன்டி டூவா நைன்டி த்ரீயா இது நைன்டி தேர்ட் சரியா பெஸ்ட்டு பிக்சர் வந்து நோமேன் லேண்ட் அப்படிங்கிற ஒரு மூவிக்கு கொடுத்தாங்க பெஸ்ட் டேரக்டர் அந்த ட மூவியை டைரெக்ட் பண்ண க்ளோ இஸ் ஆகோ அப்படிங்கிற பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஃப்ரான்சிஸ் மெக் மெக்டார்மெண்ட் அவங்க அவங்களாம் நோமேட் பட லேண்டில் நடிச்சவங்க தான் அப்போ நோமேட் லேண்ட் படம் முடிஞ்சால் பாருங்கள் பெஸ்ட்டு ஆக்டர் வந்து ஆண்டனி ஹாப் கிங்ஸ் அப்படின்னு ஒருத்தர் அவர் த ஃபாதருங்கிற மூவியில் நடிச்சிருக்கார் சரியா அடுத்தது சுப்ரீம் கோர்ட் வந்து ஹவுசிங் இண்டஸ்ட்ரி ரெகுலேஷன் அதாரிட்டி ஆக்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் இப்போ ஹவுசிங் இண்ட இண்டஸ்ட்ரியை ரெகுலேட் பண்ணுற மாதிரி ஹவுசிங் இண்டஸ்ட்ரீனா என்ன ரியல் எஸ்டேட்லாம் ரெகுல வீடு கட்டி கொடுக்கறது அந்த மாதிரிப்பட்ட இண்டஸ் இண்டஸ்ட்ரியை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால் வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அதுவும் சுப்ரீம் கோர்ட் அப்படியெல்லாம் நீங்கள் ரெகுலேட்லாம் பண்ணாண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அடுத்தது இங்கே பாருங்கள் மே ஃப்ளவர் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது தான் இதுதான் அந்த கப்பல் இது ஒரு கப்பல் இதுதான் இந்த உலகத்திலேயே முதல் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஷிப் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் நம்ம எதுவுமே பண்ணாண்டா அதுவே எல்லாம் பண்ணிக்கும் சரியா கரகி வரோம் அந்த மாதிரி நிறைய அதுக்கே அறிவு இருக்குது ஓகே அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ பாருங்கள் இதில் ஒரு நிறைய ரிசர்வேஷன் வந்துட்டே தானே இவங்களுக்கு பெண்களுக்கு இருபது பர்சன்டேஜ் ரிஸ் ரிசர்வேஷன் அப்படின்னு ரிசர்வேஷன் வந்துட்டே இருக்கு என்ன தான் ரிசர்வேஷன் கொடுத்தாலும் மொத்த ரிசர்வேஷன் ஐம்பது பர்சன்டேஜை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இது ரொம்ப முக்கியமானது சுப் இப்போ வந்து ஏன் இது நியூஸில் வந்திருக்கு மே மந்தில் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு மகாராஷ்ட்ராவில் மராத்தா மக்கள் வந்து பதினாறு பர்சன் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அது சுப்ரீம் கோர்ட் வந்து கேன்சல் பண்ணிச்சு அப்படிலாம் ரிசர்வேஷன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் இந்திரா சவு சவுனே இவங்க கேஸில் தான் அதாவது இவங்க வந்து முதன் முதலாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீ தீர்ப்பு ஒரு கேஸ் போட்டாங்க என்னென்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி ரிசர்வேஷன் போயிட்டே இருந்ததுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது ரிசர்வேஷன் இல்லாதவங்க எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போ தான் என்னதான் ரிசர்வேஷன் போட்டாலும் மொத்த ரிசர்வேஷனையும் கூட்டி பார்த்தாலும் ஆட் பண்ணி பார்த்தாலும் அது ஐம்பது பர்சன்ட் எது தாண்டக்கூடாது அப்படின்னு இந்திரா சவுகானி சொன்னனால்தான் இப்போ அது நடக்குது சரியா இந்திரா சவுகானி இப்போ எக்ஸாம்பிளில் எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா இந்திரா சவுகானி கேஸ் ரிலேட்டட் வித்து என்னது அப்படின்னு கேட்பாங்க ரிசர்வேஷனா இல்லை எஜுகேஷனா அந்த மாதிரிலாம் இருக்கும் ஓகேவா சரி இதை பாருங்கள் ஸ்பேஸ் எக்ஸ் ஆசிட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ஷிப் ராக்கெட் இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் மிஷன் ஹியூமன் டூ ஸ்பேஸ் ராக்கெட் ஓகேவா இது பாருங்கள் இது பெரிய ராக்கெட் அழகாக இருக்குல்ல இதுதான் வந்து என்னென்னா ஸ்பேஸ் இப் ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது இப்போ இஸ்ரோ வந்து நம்ம இந்தியாவுடைய கம்பெனி இந்தியாவுடைய நாட்டு கவர்மெண்ட்டுடைய கம்பெனி ராக்கெட்டு லான்ச் பண்ணுறது சேட்டலைட்டை ஸ்பேஸுக்கு கொண்டு போகிறது இந்த மாதிரிப்பட்ட வேலையெல்லாம் இஸ்ரோ பண்ணோம் அதே மாதிரி நாசம் வந்து அமெரிக்கா ஆனால் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி ஒரு தனி ஆளுடைய கம்பெனி ஒரு கவர்மெண்ட்டுடைய கம்பெனியில் ஒரு தனி ஆளுடைய கம்பெனி ஒரு ஸ்பேஸில் வந்து நிறைய ரூபாய் ஆகும் தானே ஒரு ராக்கெட் ஓடுறதுக்கு அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஸ்டார்ஷிப் ராக்கெட்டுங்கிறதும் ஒன்று பண்ணியிருக்கு இது எதுக்குன்னா ஹியூமனை வந்து ஸ்பேஸுக்கு கொண்டு போகிற மாதிரிப்பட்ட ஒரு ராக்கெட் ஓகேவா இதுவரை சேட்டலைட்டை ஒரு ஸ்பேஸுக்கு கொண்டு போகிற மாதிரி தான் டிசைன் பண்ணிடுறாங்க இப்போ தான் ஹியூமனை ஸ்பேஸுக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு ராக்கெட்டு சரியா ம் இது பாருங்க முதன் முதல்ல இந்தியாவில் எண்பத்தி மூணு விமன் சோல்ஜர்ஸ் வந்து ஆர்மியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க சரியா இந்தியன் ஆர்மி இருக்குல்ல இந்த ராணுவம் இதில் முதன் முதல்ல எண்பத்தி மூணு விமன் சோல்ஜர்ஸ் அப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அப்போது இது வரைக்கும் நிறையா பேர் பொண்ணுங்கள்லாம் ஆர்மியில் இருக்காங்களே நான் பார்த்துருக்கேனே படத்துல எல்லாம் அந்த மாதிரி இருக்குது அவங்க எல்லாம் ஆஃபீஸர் கேட்டகரி சரியா அவங்க எல்லாம் ஆஃபீஸர் அவங்க எல்லாம் வந்து போ போரில் எல்லாம் பங்கேற்க மாட்டாங்க ஆனால் பங்கேற்பாங்க ஆனால் வந்து சோல்ஜராக இல்லை ஆனால் இப்போதான் முதன் முதல்ல சோல்ஜராக ஒரு எண்பத்தி மூணு பெண்களை வந்து இந்தியன் ஆர்மியில் இது பண்ணிடுறாங்க சரியா சேர்த்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் இது மறுபடியும் ஸ்பேஸ் எக்ஸ் இதில் ஸ்பேஸ் எக்ஸ் பிளான்ஸ் இது பிளான்ட் இல்லை பிளான்ஸ் பிஎல்ஏஎன்எஸ் சரியா பிளான்ஸ் டூ லான்ச் ஃபோர்ட்டி கேஜ் டாக் சேட்டலைட் டூ மூன் பை ஃபால்கன் அண்ட் சாரி இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது இதில் சேட்டலைட் இது TO2 2 moon இது பை பி by அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஃபால்கன் நயன் ராக்கெட் இருக்குல்ல ஃபால்கன் நயன் ராக்கெட்டில் ஃபார்ட்டி கேஜியான டார்ஜ்ங்கிற ஒரு satellite மூணுக்கு launch பண்ண போகிறாங்க சரியா யார் ஸ்பேஸ் எக்ஸ் இது பிளான் இல்லை okay ஓகேவா plan பண்ணுறது அந்த பிளான் ஓகேவா என்னென்னா ஃபால்கன் நயனுங்கிற ராக்கெட் இல்லையா ஃபார்ட்டி கேஜி டாஜ்ங்கிற ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ண போகிறாங்க சரியா எக்ஸாம் இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி ஒன்னா ஃபார்ட்டி கேஜி டாஜுங்கிறது எந்த ராக்கெட் வழியாக லான்ச் பண்ணாங்க ஃபால்கன் நயன் சரியா இன்னொன்று ஃபால்கன் நயனுங்கிறது யார் எந்த கம்பெனியோடது யாருடைய ராக்கெட்டு அப்படின்னு கேட்பாங்க அது ஸ்பேஸ் எக்ஸுடைய ராக்கெட் சரியா ம் சரி இது பாருங்கள் இப்போ என்னென்னா யுனைடெட் நேஷன் இருக்கிற ஐநா சபை அது என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்தியாவுடைய ஜிடிபி ஜிடிபி ஆமாம் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டென் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதில் இந்த பாயிண்ட் டுவெல் வராது ம் ஓகே அடுத்த போல அப்புறம் டூ டிஜிங்கிற ஒரு மெடிசின் மெடிசின் அது கோவிட் பத்தொம்பது மருந்து அதை வந்து டிஆர்டிஓ கிரியேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா அவ்வளோதான் அடுத்தது இங்கே என்ன கேட்பாங்கன்னா டூ டி இது டிஆர்டிஓ வந்து டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இது டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு கீழே இருக்க ஒரு அமைப்பு சரி அது ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி அவங்க நிறைய விஷயம் பண்ணுவாங்க இதில் இந்த மாதிரி மருந்தும் கண்டுபிடிப்பாங்க மருந்து ஷீல்டு கவசம் அந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்பாங்க அப்போது அவங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது கவர்மெண்ட்டு கீழே உள்ளது அதனால் சரியா அடுத்தது நேபாளுடைய கமெரிட்டா அப்படின்னு ஒருத்தவங்க எவரெஸ்ட் மலை இருக்குல்ல அதை இங்கே பாருங்கள் எவரெஸ்ட் மலை எவ்வளோ பெருசாக இருக்குது அது இருபத்தஞ்சாவது தடவை அவங்க ஏறிருக்காங்க அசால்ட்டாக ஏறுவாங்க போல் சரியா அப்போது அப்புறம் வந்து எவரெஸ்ட் மவுண்டனுடைய ஹைட் எவ்வளோன்னா எயிட் எயிட் ஃபோர் எயிட் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் மீட்டர் அதாவது எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு புள்ளி எண்பத்தி ஆறு கிலோ இந்த மீட்டர் சரியா இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க ரொம்ப முக்கியமானது அடுத்தது நேபாள் பார்த்தீங்களா நேபாள் எங்கே இருக்குது இந்த ஷேட் பண்ணியிருக்காங்கல்ல தான் அங்கே கேபி ஷர்மா ஒளி அப் ஒரு ஒளி அப்படிங்கிறவர் புதிய பிரைம் மினிஸ்டராக தேர்வாயிருக்கார் ஓகே அவ்வளோதான் அப்புறம் டாக்தே அப்படின்னு ஒரு சைக்ளோன் குஜராத்தை க்ராஸ் பண்ணியிருக்கு எப்போ மே மாதத்தில் சரியா இப்போ ஒவ்வொரு புயலுக்கும் ஒவ்வொருத்தங்க நேம் கொடுப்பாங்க சரியா இப்போது டாக்தேக்கு நேம் கொடுத்தது மியான்மார் அது என்ன டாக் தே அதுக்கு அர்த்தம் தான் என்ன அப்படின்னு பார்த்தா அது ஒரு பள்ளி வகையான் சரியா பேர பேரக்கூடியங்க பள்ளி வகை பாச்சா வகைன்னு ஓகே சரி இங்கே பாருங்கள் இதை உங்களுக்கு பார்த்தா இது வந்து ஒரு வானியல் அறிஞருக்கு இது மட்டும் தான் மேப்பில் தெரியும் இந்த பார்த்தே புயல்னு கண்டுபிடிப்பாங்க எப்படி நீங்கள் கூட இப்போ கண்டுபிடிக்கலாம் இது வருங்க அப்படியே சுற்றுது இது பார்த்தீங்களா சுற்றி இது இந்தியன் மேப்பை பார்த்தா இந்த இடத்துல குஜராத்து தானே வரும் இப்போ குஜராத் பக்கத்தில் வருது அப்படின்னு நம்மளே சொல்லலாம் சரியா அவங்க இது ஓகே அடுத்தது இந்தியன் ஆர்மி அதோடைய முதல் சோலார் க்ரீன் சோலார் எனர்ஜி பிளான்டை வந்து சிக்கிமில் லான்ச் பண்ணுது சரியா பிளான்ட்னோடனே வேறு லெவலில் பெருசாக இருக்குன்னால் நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் தான் சரியா இது வந்து இந்தியன் ஆர்மி லான்ச் பண்ணது இப்போ அவங்களுக்குரிய எலக்ட்ரிசிட்டி தேவையெல்லாம் இதுலேருந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவு எடுப்பாங்க சரியா இங்கே கொஸ்டினில் முக்கியமான என்னதுன்னா அது எங்கே லான்ச் பண்ணுது அப்படின்னு தான் சிக்கிமில் லான்ச் பண்ணது சரியா அடுத்தது நம்ம இப்போது கருப்பு பூஞ்சை பிளாக் ஃபங்கஸ்ன்னு சொல்லிட்டு கோவிட் வந்த டைமில் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களா அதை உருவாக்குற அதை உருவாக்குற சரி அந்த பிளாக் ஃபங்கஸ் இல்லைன்னா எல்லோ ஃபங்கஸ் ஒயிட் ஃபங்கஸ் அதுக்கு சயின்டிஃபிக் நேம் என்னென்னா மூக் மூக்கோர் மைக்கோசிஸ் சரியா அதை உருவாக்குறது ஃபங்கஸ் தான் ஆனால் அதுக்கு பேர் என்ன அதோடைய சயின்டிஃபிக் நேம் என்ன பிளாக் ஃபங்கஸ் ஒயிட் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா அது என்னென்னா மூக்கோர் மைக்கோசிஸ் சரியா இதை பார்த்து வச்சுங்க அடுத்தது இது பாருங்கள் உலகத்துலேயே பெரிய பனிப்பாறை ஏ செவன்டி சிக்ஸ்னு ஒன்று அது வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபது கிலோமீட்டர் அப்போ ரொம்ப பெருசு தானே அப்போ வந்து இவ்வளோ பெரிய பனிப்பாறை உலகத்துலேயே அதுதான் ரொம்ப பெரிய பனிப்பாறை அது எங்கே இருக்குன்னா அர்னாட் அண்டார்டிக்காவில் இருக்குது அது உடஞ்சி போச்சோம் அப்போ இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை ஏன்னா குளோபல் வார்மிங்னால இதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக நடக்குது நீங்கள் முடிந்த வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் நடந்தே போங்க பைக்கெலாம் யூஸ் பண்ணாதுங்க நம்மளால் முடிஞ்ச அளவு குளோபல் வார்மிங்கை தடுப்போம் ஓகேவா சரி அடுத்த புயல் வருது யாஷ் யாஷ்ன உடனே கேஜிஎஃப் படம் தான் ஞாபகம் வருதுல்ல இப்போது அது எங்கே இருக்குன்னா பே ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற ஒரு இந்த பாருங்க பே ஆஃப் பெங்கால் நம்ம வந்து இந்தியாவுடைய லெஃப்ட் சைடு அரேபியன் சி இருக்குது ரைட் சைடு பே ஆஃப் பெங்கால் இருக்குது அது நம்ம சில டைமில் குறம் குழம்போம் லெஃப்ட் சைடு அரேபியன் பே ஆஃப் பெங்கால் இருக்கா ரைட் சைடு அரேபியன் சி இருக்கா அப்படின்னு இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படின்னா ஏபி அப்படிங்கிற ஆர்டரில் இருக்குது கரெக்டாக அப்போ ஏன்னா முதல்ல அரேபியன் தான் வரும் ரெண்டாவது பே ஆஃப் பெங்கால் தான் வரும் அப்படின்னு சரி இப்போ பே ஆஃப் பெங்காலில் என்ன வந்திருக்கு ஒரு புயல் வந்திருக்கு அந்த புயல் பேர் என்ன யாஷ் ஓகே இந்த யாஷுங்கிற பேரை எந்த கம் கண்ட்ரி வச்சுது அப்படின்னா ஓமன் ஆர்டர் இருக்குல்ல அதுதான் வச்சுருக்கு சரியா அது ஒவ்வொரு புயலுமே அவங்க வந்து நாடு சொல்லும் நாங்கள் இந்த புயலுக்கு அடுத்த புயல் வந்துனா நாங்கள் பெயர் வைக்கிறோம் அதுக்கு அடுத்த புயல் வந்து நாங்கள் பெயர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதலியே ஒரு துண்டு குலுக்கி எழுதி வச்சுப்பாங்க அப்போ அந்த புயல் வந்தோடனே இது எங்கே நாங்கள் பேர் வைக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெயர் வைப்பாங்க ஓகேவா யாஷ்னா மல்லிகை ஜாஸ்மின் அப்படின்னு அர்த்தம் ஓகே ம் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது பாருங்கள் ஆம்போடெரிசின்ங்கிறது பிளாக் ஃபங்கஸு ஒரு மெடிசின் சரியா இப்போ எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா ரிலேட்டட் டு ஆம்போட்டரிசின் வாட் இஸ் மீன் பை ஆம்போட்டரிசின் அதாவது ஆம்போட்டிஸ்ன்னா என்னது கேட்பாங்க சரியா ஆம்போட்டரிஸ் அங்கே ஆப்ஷனில் இருக்கும் அது ஒரு வைரஸ் இருக்கும் இன்னொன்றில் அது ஒரு மெடிசின் அப்படின்ட்டுருக்கும் இன்னொன்றில் வந்து அது ஒரு மர வகை அது ஒரு எஸ்ஸிய பிளான் ஸ்பீஷீஸ் இருக்கும் நம்ம பார்த்துட்டு இது என்னென்னா அது ஒரு பிளாக் ஃபங்கஸ்க்குள்ளே மருந்து சரியா அப்புறம் ஆர்டிகிள் முன்னூற்றி பதினொன்றில் ரெண்டு இந்த பார்ட் என்ன சொல்லுதுன்னா இப்போது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் இருக்கார்ல அதே மாதிரி சிவில் சர்வீஸ் சிவில் சர்வெண்ட்னால் கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க தான் சிவில் சர்வெண்ட் அவங்கள வந்து சும்மா அப்படி வேலையை விட்டெல்லாம் அவ்வளோ ஈஸியாகலாம் தூக்கிட முடியாது சரி அவங்களுக்கு ரீசனபிளாக அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்கொயரிலாம் வச்சு ஒரு பெரிய ப்ராசஸ் சரியா அவ்வளோ லேஸில் எல்லாம் தூக்க முடியாது சொல்கிறது தான் ஆர்டிகல் த்ரீ லெவனில் டூ சரியா அடுத்தது ஆயுஷ் மினிஸ்டர் இருக்குல்ல ஆயுஷ் மினிஸ்டர் வந்து கோவிட் நைன்டீனுக்கு ஒரு ஹெல்ப் லைன் ஆரம்பிச்சிட்டாங்க ஹெல்ப் லைன்னா நீங்கள் வந்து இப்போ இது ஃப்ரீ நம்பர் தான் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி சார் எனக்கு ரெண்டு நாளாக ஒரே தும்மலாக இருக்குது சார் எனக்கு கொரோனா இருக்குமா அப்படின்னு உங்கள் டவுட்டு கேட்கலாம் சரியா இந்த மாதிரியெல்லாம் கேட்கலாம் சரியா இப்போ ஆயுஷுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம என்னென்ன இப்போ ஆயுஷ்னா வந்து ஆயு ஆள் ஆயுள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லை இப்போ பாருங்கள் ஏன்னா ஆயுர்வேதா யூன் ஒய்னா யோகா யூனா யுனானி எஸ்னா சித்தா ஹச்னா ஹோமியோபதி அப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆயுஷ் மினிஸ்ட்ரி சரியா சரி அடுத்தது வீணா ஜார்ஜ் வந்து கேரளாவில் உள்ளவங்க இந்த ரைட் சைடில் இருக்க அங்கெல்லாம் ஒரு லேடி அவங்க தான் அவங்க வந்து ஜேர்னலிஸ்டாக இருந்தாங்க சரியா பத்திரிக்கையாளராக இருந்தாங்க இப்போ பொலிட்டீஷியனாக மாறிட்டாங்க ஓகே கேரளாவில் இவங்க தான் இந்தியாவில் முதன் முதலாக ஜேர்னலிஸ்டாக இருந்துட்டு பொலிட்டீஷியனாக மாறினாங்க சரியா இந்தியாவில் நடிகராக இருந்துட்டு அரசியல்வாதியாக மாறி இருக்காங்க நமக்கே தெரியுமே நம்ம எம்ஜிஆர் கூட அந்த மாதிரி தான் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு ஆனால் இப்போதான் இவங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக ஜேர்னலிஸ்டாக இருந்துட்டு இப்போ பொலிட்டீஷியனாக மாறி இருக்காங்க ஓகே பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குங்களா இந்தியாவுடைய முதல் லூ லூனார் எலிப்ஸ் இருக்குல்ல சந்திர கிரகணம் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஏ மே இருபத்தாறாம் தேதி நடந்துச்சு சரியா முதல் இந்தியா இந்தியாவுடைய முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு நடக்க வேண்டிய முதல் சந்திர கிரகணம் வந்து லூனார் எலிப்ஸ் வந்து மே இருபத்தாறாம் தேதி நடந்துச்சு சரியா அடுத்தது டைரக்டர் ஆஃப் சிபிஐ சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷனுக்கு டைரக்டராக வந்து பதவி ஏற்றவங்க யாருன்னா சுபோத்குமார் ஜெயஸ்வால் அப்படின்னு ஒருத்தங்க சரியா ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த சிபிஐ இந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இவர் வந்து முப்பத்தி ஒன்றாவது டைரக்டர் ஆஃப் சிபிஐ சரியா முதல் டைரக்டர் யாருன்னா டிபி கோலி சரியா முதல் டைரக்டர் இந்த இங்கே நயன்தாரா ஃபோட்டோலாம் இருக்குது இது ஏன்னா அந்த படத்தில் அவங்க சிபிஐ இறந்துருப்பாங்க அதுக்கு வேண்டிய அப்படி போட்டது சரியா அடுத்தது ரக்ஷிதா அப்படிங்கிறது டிஆர்டிஓ நம்ம இப்போ பார்த்தோம்ல டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க கிரியேட் பண்ணால் முதல் பைக் ஆம்புலன்ஸ் பைக் ஆம்புலன்ஸ்னால் திடீர்னு ஒருத்தங்க வந்து ரொம்ப கிராமத்தில் அங்கே பஸ்ஸெல்லாம் போகாது ஆம்புலன்ஸ் கூட போகாது அந்த இடத்துல வந்து எப்படி அவங்கள காப்பாற்றுறது அப்படின்னா இந்த மாதிரி பைக்லேயே ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி செட்டப்லாம் வச்சு ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்து ஒரு ஆம்புலன்ஸில் என்னெல்லாம் பேசிக்காக இங்கே பார்த்தீங்களா அவங்க மூக்கில் ஆக்சிஜன் எல்லாம் செட் பண்ணிடுறீங்களா அதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் செட் பண்ணி ஒரு பைக் ஆம்புலன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஓகே ம் அடுத்தது இந்தியாவுக்கு வந்த முதல் இந்தியா வேரியண்ட்டு அதாவது கொரோனா வைரஸ் வந்து வெளிநாட்டு வேரியண்ட்டு தான் இருந்தது அதாவது மாறிட்டே இருக்குங்களா இப்போ வந்து முதல்ல சைனாவில் எந்த ஒன்று வந்தது அந்த அது சைனா வைரஸ்ஸு அது வேற மாதிரி இருக்கும் அது வந்து வித்தியாசமாக இருக்குது சரியா ஆனால் இந்தியாது இந்தியாவிலேருந்து உருமாறி இந்திய மக்களுடைய கேரக்டர் எல்லாம் படிச்சுட்டு இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருமாறி இருக்குங்களா அந்த உருமாறின வைரஸ் பேர் பி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் செவன் சரியா ஓகே பா இது அந்த வைரஸ் பார்க்க ஏதோ எல்லாம் ஒட்டி வச்ச போல இருக்குல்ல சரி இப்போது யங் வாரியர் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து யூனிசெஃப் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு யூனிசெஃப் அது என்ன யங் வாரியர் அப்படின்னா கோவிட் நைன்டீன் ரிலேட்டடானது உங்கள் கையெல்லாம் அடிக்கடி கழுவுங்க மாஸ்க் போடுங்க ச சிலர்லாம் மாஸ்க் வந்து பாதி வரை தான் போட்டுருவாங்க அப்படிலாம் பண்ணாதுங்க மாஸ்க் ஃபுல்லுமே போடுங்க போடுங்க அடுத்தது நீங்கள் வேக்சின் போட்டிருந்தாலுமே மாஸ்க் போட்டுங்க நிறைய பேர் அதை பண்ணுறதில் அடுத்தது இப்போல்லாம் நம்ம கையை வெளியில் போயிட்டு வந்து ஹேண்ட் சானிடைஸ் பண்ண மாட்டேங்கிறோம் இப்போ நமக்கு உள்ள கொரோனா வர வரதுக்கு கூட சான்ஸ் கம்மி தான் ஏன்னா நம்ம வேக்சின் போட்டுருவோம் ஆனால் நம்ம கையில் கொரோனா ஓட்டிகிட்டு இருக்க சான்ஸ் நிறைய இருக்குங்களா கொரோனா கிருமி அதனால் நீங்கள் கையை கழுவுங்க வெளியில் வந்து வந்த உடனே ஓகே அந்த மாதிரி யங் வாரியருங்கிற அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து அது கிரியேட் பண்ணிச்சு இப்போ யூ யுனிசுடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா யுனைடட் நேஷன் சில்ட்ரன் எமர்ஜென்சி ஃபண்ட் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூயார்க்கில் இருக்குது நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் க்ரியேட் பண்ணாங்க நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஓகே அப்புறம் இது பாருங்கள் ரொம்ப முக்கியமானது வேர்ல்டு ஹங்கர் டே வந்து மே இருபத்தெட்டாம் தேதி கொண்டாடுறாங்க சரியா கொண்டாடலை அனுசரிக்கிறாங்க எல்லோரும் பசியில் இருந்தால் எப்படி கொண்டாடுவாங்க சரி இப்போ இந்தியாவுடைய பிளேஸ் வந்து ஹங்கரில் பசியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நைன்டி ஃபோர்த்து பிளேஸ் நம்ம நினைப்போம் எல்லாருமே இங்கே சாப்பாடு இருக்குது அப்படின்னு இல்லை இந்தியாவிலேயே எவ்வளவு சாப்பாடு இல்லாமல் எத்தனை பேர் இறந்துட்டுருக்காங்க டெய்லி நைட்டு தூங்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் நான் நீங்கள் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாத இந்த கேக்கெல்லாம் கட் பண்ணி ஃபேஸில் அடிக்கிறது இந்த மாதிரிப்பட்ட சில்லித்தனமாக எல்லாம் பண்ணாங்க அந்த கேக் உங்களுக்கு சாப்பிட விருப்பம் இல்லைனா அப்படியே நைட்டு போனீங்கன்னா அங்கே நிறைய பிக்சர் கார்கள் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டுருவாங்க நீங்கள் அந்த கேக் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும் ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷப்படுவாங்க சரி இப்போ என்னென்னா இந்த பிக்சரை பாருங்கள் இங்கே வந்து கிரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே ப பஞ்சம் பசி அப்படின்னு இல்லாத நாடுகள் சரியா லைட்டாக ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல நம்ம இந்தியா மாதிரி கலரில் எல்லாம் இருக்குது லைட்டாக பசி இருங்க நாடுகள் பசினால் அந்த மாதிரி கொஞ்சமாக பசி இருக்குது ஆனால் இந்த கொஞ்சம் கூட ஆரஞ்சு கலர் இருக்குதுல்ல ஆப்ரிக்காவில் சில இடங்களில் அந்த மாதிரி இருக்குலாம் ரொம்ப ரொம்ப பசி ஓகேவா பிரவுன் கலரில் இருக்குதுலாம் நல்லா பசி ஓகேவா அந்த ரெட் கலரில் இருக்கலாம் அதெல்லாம் ரொம்ப பசியான நாடுகள் ஓகே சரி அடுத்தது ஈரோப்பியனுடைய கோல்டு ஷூ அவார்டு வந்து ராபர்ட் லீவன்டோஸ்கி வந்து வாங்கிருக்கார் சரியா அவ்வளோதான் அடுத்தது இதுதான் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்த லாஸ்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட நீங்கள் பொறுமையாக நம்ம வீடியோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது பிடிச்சிருக்குதான் அர்த்தம் நீங்கள் லைக் பண்ணுங்க ஓகேவா சரி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா இந்த நியூஸு போயிடலாம் கடைசியாக ஒரு கோவிட் பத்தொன்பதுல அவங்க அப்பா அம்மா இழந்திருப்பாங்க எல்லா குழந்தைங்க அவங்களுக்கு அவங்களுடைய அக்கௌண்டில் பத்து லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறாங்க சரியா அவ்வளோதான் இப்போது பத்து லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி அவங்க எப்போ தே அவங்க கொஞ்சம் வளர்ந்து வருவாங்கல்ல அப்போ அவங்க இதை எடுத்துப்பாங்க அப்போ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு வந்துட்டே இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் வருது ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் OK, bye.